வால்பாறை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கோவை தங்கம் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். 73 வயதான கோவை தங்கம் சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக கோவையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் நள்ளிரவில் உயிரிழந்தார். கோவை தங்கம் உடல் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கோவை தங்கம் உயிரிழப்பு செய்தியை அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் 2001 முதல் 2011 ஆண்டு வரை இரண்டு முறை வால்பாறை தொகுதியிலிருந்து பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோவை தங்கம். கடந்த ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.